உங்களுடைய சக்சஸ் சீக்ரெட்? உலகெங்கும் வாழற தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கெஸ்ட் சூப்பர் சிங்கர்ல உலக புகழ் பெற்ற நம்ம பிரித்திகா. யாரு நம்ம பிரித்திகா? குவைத்தில் குவைத் தமிழ் மக்கள் மன்றத்துக்காக ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து நேற்று அந்த ப்ரோக்ராம் சிறப்பாக முடிஞ்சு அவங்க பாடிய பாடல் மக்கள் ரொம்ப ரசித்து ரொம்ப உற்சாகமான ஒரு வரவேற்பு கொடுத்து ரொம்ப சந்தோஷமான நிலைக்கு தள்ளப்பட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க நம்மளுடைய நம்ம டிவிக்காக நம்ம கூட இருக்காங்க இன்றைக்கி. ஸோ அவங்களுடைய அனுபவத்தை நம்ம கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. வணக்கம் பிரித்திகா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஆ, சூப்பராக இருக்கும். எப்படி இருந்து குவைத்தினுடைய வரவேற்பு, குவைத் ப்ரோக்ராமினுடைய? இல்லவே வேண்டாம், சூப்பராக இருந்தது. நான் இங்கே நினச்சி பார்க்கல இந்த மாதிரி ரிசீவ் பண்ணுவாங்க, சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து சூப்பர் சிங்கரில் வந்து ஒவ்வொரு வாரமும் அந்த ஸ்டேஜில் வந்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா பெரிய எனர்ஜி இருக்கும், ஒரு எனர்ஜி ஃப்ளோ இருக்கும் அந்த கேலரியில. பார்க்குற எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க பிரித்திகா இன்னைக்கு என்ன பாட்டு பாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இந்த பாட்டு யார் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குது? பாட்டு அப்பா அம்மா செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா அது பாட்டு கிடைக்கலன்னா செல்வம் சார் எனக்கு அவங்க தான் பாட்டு சொல்லித்தந்தாங்க, ஆர்கெஸ்ட்ராலாம் வச்சு அவங்கள்ட்ட கேட்பேன். அந்த மாதிரி சாங் கேட்குறாங்க விஜய் டிவிலேருந்து, என்ன சாங் சார் கொடுக்குறது அப்படின்னு கேட்குறப்ப அவங்களும் சொல்லுவாங்க. ஓ, செல்வம் சாரும் இருக்கார் பேக்கப்பில், அப்பா அம்மா செல்வம் சார் எல்லாமே. ஸோ மண்வாசம் கமிழும் பாடலாகவே நிறைய பாடல் பார்த்துருக்கோம் உங்களுடைய பாடல்களில், எல்லாமே சூப்பர் ஹிட் பாடல். ஸோ அது எப்படி சின்ன வயசுலேருந்து அந்த பாட்டு நீங்கள் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக எடுத்ததே பாட்டி பழகிருக்கீங்களா, எப்படி அது? அது தெரியல, ஆனால் ஸ்டார்டிங்லாம் அந்த மாதிரி தான் பாடிட்டு இருந்தேன். அந்த மாதிரி தான் பாடுறது எனக்கு தெரியாது, எனக்கு இந்த மாதிரி மண்வாசம் கலந்து பாடுவேன் அப்படின்னு எனக்கே தெரியாது. நான் பாட்டு பாடுவேன்னே எனக்கு தெரியாது, என் ஸ்கூலில் தான் சொன்னது இந்த மாதிரி நீ நல்லா பாடுற போய் சூப்பர் சிங்கரில் கலந்துக்கோ அப்படின்னு. எங்கள் ஸ்கூலும் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். ஆமாம், நாங்கள் டிவியில் பார்த்துருக்கோம் விஜய் டிவியில், உங்கள் ஸ்கூலுடைய ஹெட்மாஸ்டர் வந்து கலந்துக்கிட்டாங்கல்ல, ஒரு கிளாஸ் டீச்சர் இருந்தாங்க கூட, அம்மா தான் எப்பவுமே அழுதுருவாங்க. அம்மா ஆனந்த கண்ணீர் பார்த்துட்டு அதையும். ஓகே பிரித்திகா, நீங்கள் வந்து இப்போ குவைத்துக்கு வந்து நேற்று நிகழ்ச்சி முடிச்சிருக்கீங்க, எப்படி இருந்தது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நிகழ்ச்சி எப்படி போச்சு, மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணாங்க, குவைத்துடைய ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி இருந்துச்சு? முதல்ல ரிசீவ் பண்ண பற்றி சொல்கிறேன், சூப்பராக ரிசீவ் பண்ணிங்க எல்லாருமே. இங்கே குவைத் தமிழ் மக்கள் மன்றம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே சூப்பராக ரிசீவ் பண்ணாங்க. அப்புறம் என்னோடய ஃபேன்ஸுமே என்னை நல்லா ரிசீவ் பண்ணாங்க. என்னோட காண்டாக்ட்லேயே இருக்காங்க நிறைய ஃபேன்ஸ், அவங்களும் குவைத்தில் எல்லாரையும் மீட் பண்ணேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய இந்த குவைத்தில் உள்ள எல்லா ஃபேன்ஸுமே நல்லா ரிசீவ் பண்ணாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஸ்டேஜில். அந்த ஒரு கைத்தட்டல் கத்துறது தான் எங்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜியாக இருந்தது. அதனால் எல்லாருக்குமே நன்றி. நீங்கள் ஃபைனல் ஸ்டேஜில் அந்த பாட்டு பாடி முடிச்சவன நாங்களாம் அப்சர்வ் பண்ணது, கொஞ்சம் நர்வஸாகவே பார்த்தீங்க. அது இன்னைக்கு நேற்று நடந்த ப்ரோக்ராமில் நான் சூப்பர் சிங்கர் ஃபைனலில் கேட்குறேன், அப்போது சிவகார்த்திகேயன் சார்லாம் இருந்தார் முன்னாடி. ஸோ என்ன உங்கள் மனசில் என்ன ஓட்டம் ஓடிட்டு இருந்துச்சு? அப்போ வந்து நல்லதெல்லாம் பண்ணிப்பேன், ஒரு நர்வஸ் இருந்துச்சு, ஃபைனல் ஆச்சு, நர்வஸ் இருந்துச்சு. ஓகே, ஸோ சூப்பர் சிங்கர் வின் பண்ணதுக்கப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும், புது படத்துலேருந்து பாட கூப்பிட்ருப்பாங்க, நிறைய நாட்டுக்கு போக வேண்டியது வந்திருக்கும். இப்போ என்னென்ன பண்ணிட்டுருக்கீங்க, எந்தெந்த நாடு இதுவரை? இப்போ குவைத்துக்கு தான் ஃபஸ்ட் வந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் குவைத்து, சிங்கப்பூர், மலேசியா அதெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க. இப்போ என்ன அடுத்தது, என்ன இருக்குது, என்ன படம் இருக்குது, என்ன வரப்போகுது? ஒரு மூவியில் பாட்டு பாடியிருக்கேன், என்ன பரியேறும் பெருமாள். பரியேறும் பெருமாள், யார் டேரக்டர்? டேரக்டர் ரஞ்சித் சார். ரஞ்சித் சார், சந்தோஷ் நாராயண் சார் அவங்க மியூசிக் டேரக்டர். சூப்பர் சூப்பர், உங்களுடைய வரப்போகிற ப்ராஜெக்ட் எல்லாம் வெற்றி பெற நம்ம டிவி மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். பிரித்திகா, உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்ச ஒரு கேள்வி, உங்களுடைய சக்சஸ் சீக்ரெட்? இறைவனுடைய அருள். இறைவனுடைய அருள், காட் பிளஸ்ஸிங்ஸ்ன்றாங்க. தேங்க்ஸ், தேங்க்யூ.